ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மேக்பிக்ஸ் யூடியூப் சேனல். இன்ஜினியரிங் எக்கனாமிக் லெக்சரர் வீடியோஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் மீன் பை மெயின்டெனன்ஸ், தென் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மெயின்டெனன்ஸ், தென் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ், இது எல்லாமே பார்க்க போகிறோம். நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெயின்டெனன்ஸ் இன் ஜென்ரல், மெயின்டெனன்ஸ் கேன் பி டிஃபைன்ட் அஸ் எஃபர்ட்ஸ் டேக்கன் டு கீப் த கண்டிஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ மெஷின் ஆல்வேஸ் இன் அன் ஆப்ரேட்டிங் கண்டிஷன். இட் ஹெல்ப்ஸ் இன் மெயின்டைனிங் அண்ட் இன்க்ரீஸிங் த ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதில் என் நம்பர் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், என் நம்பர் ஆஃப் மெஷினரிஸ் இருக்கும், எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபர்ம் வந்துட்டு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்க முடியும். அதில் எந்த ஒரு பிரேக் டவுனோ எந்த ஒரு ஸ்டாப்பேஜோ இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் என்ன பண்ண முடியும்னா ஃபர்மு கெயின் வந்து பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கணும், எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸில் இருக்கணும். We need to continuously monitoring the machineries or equipments. அந்த மாதிரி பார்க்குறோம், அதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்லி வி ஆர் கோயிங் டு கரெக்ட் த ப்ராப்ளம்ஸ் ஆர் த ஃபெயிலியர்ஸ். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ த எஃபர்ட்ஸ் டேக்கன் டு கீப் த மெஷின் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ மெஷின் இன் ஆப்ரேட்டிங் கண்டிஷன், இதான் வந்துட்டு மெயின் வேர்டிங். அப்ஜெக்டிவ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் டு அச்சீவ் மினிமம் பிரேக் டவுன். ஸோ இதெல்லாம் மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸோட ஆப்ரேட்டிங் கண்டிஷனையும் நம்ம பர்ஃபெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த மிஷினுமே பிரேக் டவுன் ஆக போகிறதில்ல. ஒன் ஆர் டூ கண்டிஷன்ஸில் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது சடன் ஃபெயிலியர் வந்து ஏதாவது அக்கர் ஆகலாம். ஸோ நம்ம மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி வி கேன் அச்சீவ் அ மினிமம் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் இன் அ ஃபர்ம். தென் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டு கீப் அ பிளான்ட் இன் குட் ஒர்க்கிங் கண்டிஷன் அட் த லோயஸ்ட் பாசிபிள் காஸ்ட். இப்போ நம்ம ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸோ மிஷினரிஸில் வர ஃபெயிலியர்ஸ் முன்னாடியே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா லோயஸ்ட் காஸ்ட்டில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதை அதை வந்துட்டு சரி பண்ணிட முடியும், ரிப்பேர் பண்ணிட முடியும். இன்கேஸ் நம்ம அதை பண்ணலை, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கே பார்க்காம இருந்தோம்னா அந்த மிஷின் ரன் ஆகி ரன் ஆகி அந்த ஃபெயிலியர் க்ரோத் ஆகி என்டையர் மிஷினுமே என்ன ஆகும் அப்படின்னா கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் உண்டு. அப்போ காஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எகெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லோயஸ்ட் காஸ்ட்டில் இருக்கிற எல்லா கண்டிஷன் எல்லா மிஷினரிஸையுமே ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது, அதுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அடுத்த தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா டு கீப் மிஷின்ஸ் அட் தர் ஆப்டிமம் காஸ்ட் வித்தவுட் எனி ஆப்ஸ்டக்கல். ஸோ ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னா அந்த மிஷினில் இருக்க எல்லா ஃபெயிலியர்ஸுமே நம்ம சரி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அந்த மிஷினை ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் வச்சுருக்கோம், அதோட ஒர்க்கிங்க்கு எந்த ஒரு ஆப்ஸ்டக்கலும் இல்லை அப்படின்னா அந்த மிஷினை நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வாங்கணுமோ அப்போ அதோட கண்டிஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கண்டிஷன்ல என்னாகும் அப்படின்னா ஃபர்தராக இது வந்து என்னாகும் அப்படின்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். நம்ம அதை ஃபஸ்ட்டு வாங்குறப்ப அது என்ன பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொவைட் பண்ணிச்சோ அதே பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட்டு டு என்ஷுர் த அவைலபிலிட்டி ஆஃப் மிஷினரிஸ் பில்டிங்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ எல்லா மிஷினரியுமே நம்ம ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த கண்டிஷனில் எந்த சுச்சுவேஷனில் என்ன மிஷின் வேணும், என்ன எக்யூப்மெண்ட் வேணும், என்ன டூல் வேணும், எப்படி இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒர்க்கிங்கில் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் ஒரு மிஷினை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா திடீர்னு அந்த மிஷினை நம்மளுக்கு தேவைப்படுதுனா கூட என்ன பண்ண முடியாது அப்படின்னா ப்ராப்பர் இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ்னால அந்த மிஷினை எகெயின் வந்துட்டு ஒரு யூசேஜுக்கு வந்து கொண்டு வர முடியாது. நெக்ஸ்ட்டு டு அச்சீவ் எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் மிஷின். நம்ம ப்ராப்பராக அதோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும், வர்ற ஃபெயிலியர்ஸ் சின்ன சின்ன எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ராப்பராக அதை முன்னாடி சொல்கிற மாதிரி தான் நம்ம அது வாங்குறப்ப எவ்வளோ தூரம் வந்து ஃபங்க்ஷன் ஆச்சோ அதே ஃபங்க்ஷனிங் என்னாகும் அப்படின்னா இப்போ வந்துட்டு பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டு ரெடியூஸ் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு. ப்ராப்பராக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டோம் இருந்தோம் அப்படின்னா மிஷினோட ஒர்க்கிங் கண்டிஷன் கரெக்டாக இருக்கும், சின்ன சின்ன ஃபெயிலியர்ஸ் மட்டும்தான் க்ரியேட் ஆகும், அதை லோவஸ்ட் அமௌண்ட் வச்சு என்ன பண்ணிடும் அப்படின்னா ரெக்டிஃபை பண்ணிட முடியும். இன்கேஸ் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா ஒரு கண்டிஷனில் மிஷின் வந்து ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடும். அப்படி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். தென் டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து பார்க்கலாம். இது ஒரு சார்ட் மூலமாக வந்து நம்ம பார்க்கலாம் மெயின்டெனன்ஸ். இதை ஃபஸ்ட்டு ரெண்டு பேசிக்காக வந்துட்டு நம்ம ஸ்பிட்டப் பண்ணுறோம், அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ், பிளான்டு மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிளான்ட் மெயின்டெனன்ஸை த்ரீயாக வந்துட்டு டிவைட் பண்ணுறோம், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ், ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். இந்த அஞ்சு மெயின்டெனன்ஸ் என்ன அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபர்தராக வந்துட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிளான்டு மெயின்டெனன்ஸ், இதோட நேம்லேயே இருக்குது, பிளான்டு மெயின்டெனன்ஸ். ஒரு மெயின்டெனன்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஆர் கோயிங் டு பிளான் இட் ப்ராப்பர்லி, இதுக்கான ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம், எப்போ அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை கேரி பண்ண போகிறோம், யார் அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை பார்க்க போகிறோம், இது மாதிரி எல்லா விஷயம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மிஷின்ஸ் வந்து இருக்கா, மெயின்டெனன்ஸ் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் மிஷின்ஸ் வந்து இருக்கா, இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் எவ்வளோ நேரம் வந்து நடக்கும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் அ பிளான்ட் மெயின்டெனன்ஸ். இதில் தான் மூணு மெயின்டெனன்ஸ் இருக்குது, ப்ரிவென்டிவ்,
கரெக்டிவ் அண்ட் ப்ரிடிக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்துனா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து பார்க்கலாம். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃபர்முக்கு ஒரு மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மிஷின் நம்ம வாங்குறப்பயே நம்மளுக்கு தெரியும் அந்த மிஷினில் என்னென்ன வீக்கஸ்ட் பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன வீக்கஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், நம்ம முன்னாடியே வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மிஷினோட ஃபங்க்ஷனிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீக்கஸ்ட் பார்ட்டில் ஏதாவது வந்து ஃபெயிலியர் அரைஸ் ஆயிருக்கா, ஏதாவது வந்து கிராக்ஸோ, ஏதாவது வந்துட்டு வாய்ட்ஸோ, இந்த மாதிரி ஏதாவது வந்து கிரியேட் ஆயிருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம செக் பண்ணுறது. இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். அதை பற்றி வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க, it is defined as an action performed in an attempt to keep the machine in a specified operating conditions by means of systematic inspection. இது வந்துட்டு ஒவ்வொரு தடவை இந்த மிஷின் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணலாம், இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு பண்ணலாம், இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம், இப்படின்னு இருக்கலாம். பட் இட் ஷுட் பி எ சிஸ்டமேட்டிக் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ அதில் ஏதாவது ஃபெயிலியர் வருது அப்படின்னு சொல்லி நம்ம டிடெக்ட் பண்ணிட்டு அந்த ஃபெயிலியர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் பண்ணலாம். இட்ஸ் லொக்கேட்ஸ் வீக் ஸ்பாட்ஸ் இன் ஆல் எக்யூப்மெண்ட் ப்ரொவைட்ஸ் தம் வித் ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன். இதை நம்ம மாதிரி சொல்கிறோம், வீக்லி பண்ணுறது, இல்லை மந்த்லி பண்ணுறது, இல்லை வந்துட்டு ஒரு பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறது, இல்லை ஒரு 1000 ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம், இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ரெகுலராக இன்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். அண்ட் மைனர் ரிப்பேர்ஸ் அண்ட் தேர்பை ரெடியூசஸ் த டேஞ்சர் அண்ட் ஆன்டிசிபேட்டட் பிரேக் டவுன். ஸோ அது வந்து அதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் கூட என்ன பண்ணாங்க, சரி பண்ணலாம். இன்கேஸ் வந்துட்டு ஒரு ரெண்டு பார்ட் வந்து ஒன்னோட ஒன்று மேட் ஆகுது, வியராக ஆரம்பிக்குது அப்படின்னா லைட்டை வந்து லூப்ளிகேஷன் கொடுக்குறது, இது வந்து ஒரு மைனர் ரிப்பேர் தான். இப்போ இந்த மாதிரி கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு ஃப்ரிக்ஷனாக என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு பார்ட் வந்து என்ன ஆகும், உடைய ஆரம்பிச்சிடும். இதான் வந்துட்டு அன் ஆன்டிசிபேட்டட் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் மாதிரி இங்கே ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஃபெயிலியர் வந்து அக்கறானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஃபெயிலியரை ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபெயிலியர் கிரியறதுக்கு என்ன சான்சஸ் இருந்துச்சோ அந்த சான்சஸ் வந்துட்டு அதுக்கான ரீசன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதை வந்துட்டு கரெக்டிவ் பிரேக் டவுன். ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ப்ரிவென்டிவ் பிரேக் டவுன் வந்து வர்றது எதுவுமே வரக்கூடாது, ஃபெயிலியர்ங்கிறதே அக்கறாகக்கூடாதுன்னு ஃபஸ்ட்லேருந்தே பார்க்குறது. கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அந்த ஃபெயிலியர் அக்கறானதுக்கு அப்புறம் தான் அதை வந்துட்டு பண்ணுறது. இதை வந்து நீங்கள் சொல்கிறாங்க, இன் திஸ் டைப் actions such as repair, replacement, restore will be carried out after the occurrence of failure in order to eliminate the source of this failure or reduce the frequency of its occurrence. It also includes the different type of actions like typical adjustment of redesign of equipment. Then the difference between the corrective maintenance and preventive maintenance is that for the corrective maintenance, the failure should occur before any corrective actions is taken. தேர்ட் ஒன் ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். இதோட நேம்லேருந்தே நம்மளுக்கு தெரியும், ப்ரெடிக்டிவ். நம்ம வந்துட்டு ஒரு மிஷின் வாங்குறோம் அப்படின்னா ஜென்ரலாகவே அந்த மிஷின் வந்து ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணியிருப்போம், அதில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும்னு தெரியும், அந்த ப்ராப்ளத்துக்கான ரீசன்ஸ் சோர்சஸ் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த சோர்சஸ் அந்த ரீசன்ஸ் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ஆக்ஷன் வந்து எடுக்கிறது. இது வந்து ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட டைம் ஆஃப் இன்டர்வலுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணுறது, அதாவது அப்போ வந்து செக் பண்ணிக்கிறது. இதை வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறோம். அஸ் த நேம் இம்ப்ளைஸ் இட் இன்வால்வ் த ப்ரெடிக்ஷன் ஆஃப் த ஃபெயிலியர் பிஃபோர் இட் அக்கர்ஸ், ஐடென்டிஃபைங் த ரூட் காசஸ் ஃபார் தோஸ் ஃபெயிலியர் சிம்டம்ஸ் அண்ட் எலிமினேட்டிங் தோஸ் காசஸ் பிஃபோர் த ரிசல்ட் எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் ஆஃப் த எக்யூப்மெண்ட். Type of maintenance performed continuously or at intervals according to the requirements to diagnose and monitor a condition or a system, also called as condition based maintenance. நெக்ஸ்ட் ஒன் அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ். இது நேம்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருது, ப்ராப்பர் பிளானிங் கிடையாது. ஒரு மிஷினரியில் அதில் ஃபெயிலியர் வந்து அக்கறானதுக்கப்புறம், பிரேக் டவுன் வந்து அக்கறானதுக்கப்புறம் நம்ம அதை மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா அது அன்பிளான்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லும். இல்லை ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா மிஷின் ரன் ஆகிறப்பே அதுலேருந்து வரக்கூடிய நாய்ஸஸ் வச்சோ இல்லை அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வச்சோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் ஃபெயிலியர் அக்கறாயிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு அன்பிளான்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது. மெயின்டெனன்ஸ் ஆக்ஷன் விச் இஸ் கேரிட் அவுட் வித்தவுட் எனி ஃபோர் தாட்ஸ் ஆர் பீரியர் பிளானிங் இஸ் கால் unplanned maintenance. In this type of maintenance, the maintenance action is executed with the help of all available maintenance resources in a least possible time without any major time lag. இப்ப உடனே வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பெனி டோட்டல் பிரேக் டவுன்ல இருக்கணும் அர்த்தம். ஸோ அப்போ நம்ம ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் வந்து கேரி பண்ணுறதுக்கான சஃபிஷியன்ட் டைம் வந்து இருக்காது. எவ்வளோ சீக்கிரமாக அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணி முடிக்கணும். அதை வந்துட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் அன்பிளான்ட் மெயின்டெனன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேஸ் லீக்கேஜ் இன் கெமிக்கல் பிளான்ட், ஃபயர் ஹசார்னஸ், பிரேக் டவுன் ஆஃப் பாய்லர், டர்பைன், இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா அன்பிளான்ட் மெயின்டெனன்ஸ் கீழே வந்துடும்.
இப்ப நம்ம பார்த்த இந்த டாபிக்கோட ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்மளோட www.macbix.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த வெப்சைட்டில் மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸில் இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல் ஃபைவ் மினிட்ஸ் தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். ப்ராப்ளம்ஸும் சிம்பிளாக சால்வ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இதே மாதிரி வரக்கூடிய லெக்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட இந்த மேக்பிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.